சரத்குமார் சார் அவர்களையும் இந்த வாரம் குக் வித் கோமாளி ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிமேகலை ஏன் தான் போனாங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு டவுட்டை கிளப்பிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் அவங்களும் ஒரு சரியான ப்ராப்பர் பதிலும் சொல்லல, வருவேனும் சொல்லலை. ஆனால் திடீர்னு இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. கூடவே ஸ்பெஷல் கெஸ்டான நம்மளுடைய சரத்குமார் அவர்களும் அண்ட் அசோக் செல்வம் அவர்களும் வந்திருக்காங்க. மணிமேகலை சும்மா வரலங்க, குக்காவோ கோமாளியோ வரல. இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் பண்ணுறாங்க, குக் வித் கோமாளி ப்ரோக்ராமை ஆங்கராக வந்திருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த ப்ரொமோ பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சரத்குமார் வந்ததை விட மணிமேகலை திரும்ப ரிட்டர்ன் பேக்ஸ் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மணிமேகலை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால தான் அவங்க குக் வித் கோமாளியை விட்டு போனாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸும் கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த வீடு கட்ட போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது திடீர்னு உள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. மணிமேகலை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நமக்கு குக்குன்றது வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஆங்கரிங்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் அவங்க வாயில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கரிங்கை பட்டை கிளப்புவாங்க அப்படின்றது எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஃபன்னுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. கோமாளியாக இருந்த சிவாங்கி வந்து குக் ஆகிட்டாங்க, அதே மாதிரி நம்மளுடைய மணிமேகலை கோமாளியாக இருந்த மணிமேகலை இப்போ ஆங்கர் ஆகிட்டாங்க. ஸோ இன்னும் அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தோம் லைக் போட்டுருங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.